பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். காலையில உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். வசனம் சொல்றது ரொம்ப சந்தோஷம். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:8 வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாரு? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. கர்த்தருடைய வேதத்துல நாம் படிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. பூமி அவருடைய பொருள்களால் நிறைந்திருக்கிறது. சமுத்திரம் அவருடைய படைப்பின் ஜீவராசிகளால் நிறைந்திருக்கிறது. பூமி அவருடைய படைப்பின் பொருள்களால் நிறைந்திருக்கிறது. என் ஆண்டவருக்கு நான் மகிமையை, கனத்தை, ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். எல்லாரும் ஆண்டவரை துதியுங்கள், சந்தோஷமாய் சொல்லுங்கள். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. நீங்கள் கர்த்தருடையவர்களான வெள்ளியும் பொன்னையும் பற்றி ஏங்க நமக்கு அவ்வளவுப்படணும்? நீங்க கர்த்தருடையவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு போதிய அளவுக்கு ஆண்டவர் எல்லா செல்வத்தையும் நிச்சயமாய் தருவார். நீங்கள் கர்த்தருடையவர்களா இருப்பீர்களானால் உங்களுக்கு தேவையான செல்வத்தையும், உங்களுக்கு தேவையான செழிப்பையும், உங்களுக்கு தேவையான நன்மைகளையும், உங்களுக்கு தேவையான ஈவுகளையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவர் என்று நம்புங்கள். தேவனிடத்தில் எந்த குறைகளுமே இல்லை. தேவன் நிறைவாகவே இருக்கிறார். எல்லாரையும் நிரப்புகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவாக்குகிற கர்த்தர் அவர்தான். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர்தான். நிரம்பி வழிய செய்கிறவர் அவர்தான். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சங்கீதக்காரனை பாட வைத்தவர் நம்மை, என் பாத்திரம் காலியாய் இருக்கிறது, நான் திண்டாடுகிறேன், எனக்கு வேதனையா இருக்கிறது, சங்கடமா இருக்கிறது என்றா நம்மை வைப்பார் அவர்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுவார்கள்? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவர் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடி கொண்டிருக்கிறது. என் பாத்திரம் எவ்வளவு நிறைவாயிருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், மகிமையானவர், வல்லமையானவர், மாட்சிமை நிறைந்தவர், மகத்துவமானவர். ஆமென். ஆகவே நான் அவருடையவனானால் அவருடையவனாகி எனக்கு, அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், Luke 15 அங்கே ஒரு மூத்த மகன் இருந்தான். அந்த மூத்த மகனை பார்த்து கடைசியா தாப்பன் என்ன சொன்னார்? முதல்ல அந்த மூத்தமானுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. எங்க அப்பா வந்து எங்கேயோ போய் சுத்திட்டு வந்த இளைய மகனுக்கு பெரிய விருந்து பண்ணி கண்ணுக்குட்டி எல்லாம் அடிச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து ஊருக்கே சாப்பாடு போடுறாரு எங்க அப்பா. நான் எங்க அப்பா கூடயே இருக்கிறேன், எனக்காக ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எங்க அப்பா கொடுத்ததே இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ சமைச்சு சாப்பிடுப்பா அப்படின்னு எங்க அப்பா கொடுத்ததே இல்லை. எங்க அப்பா ரொம்ப பார்ஷியாலிட்டி பண்றாரு, எங்க அப்பா ரொம்ப பட்சபாதமா நடந்துகிடுறாரு அப்படின்னு அவன் சொன்னான். அப்பா அப்பா சொன்னாரு, மகனே நீ எப்பவும் என் கூடவே இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்றது ஏப்பா நீ நினைக்க மாட்டேங்கிற, நீ ஆட்டுக்குட்டியை எடுத்துக்க, கண்ணுக்குட்டியை எடுத்துக்க, நீ வேற என்ன குட்டி வேணுமோ எடுத்து சாப்பிடப்பா அப்படித்தானே அப்பா சொல்லியிருப்பாரு. அன்பானவர்களே, அப்பாவை புரிஞ்சுக்குங்க. அப்பா நமக்கு தான் எல்லாம் வச்சிருக்காரு, உலகத்துல படைச்சதெல்லாம் நமக்காக. ஆமே, பிரைஸ் தி லார்ட். அதனால தானே நம்ம ஊர்ல வள்ளுவர் கூட சொல்றாரு, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க அப்படின்னு சொல்றாங்க. படைச்சவரு படைப்பெல்லாம் எதுக்காக படைச்சாரா? மனுஷனுக்காக. வள்ளுவர் பைபிள்ல இருந்தான் சொல்லியிருக்காரு, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. நமக்கு வேலையே அவரை வணங்குறது தான். நம்ம அவரை வணங்கினா எல்லாம் நமக்கு சொந்தம். ஆமேன் சொல்லுங்க. வெள்ளி நமக்கு சொந்தம், பொண்ணு நமக்கு சொந்தம், காசு நமக்கு சொந்தம், வீடு நமக்கு சொந்தம், தோட்டம் நமக்கு சொந்தம், துறவு நமக்கு சொந்தம், எல்லாம் நமக்கு தான். யா ஆண்டவர் எல்லாம் நமக்கு தான் கொடுத்துருக்காரு. நம்ம வேலை என்ன? அவரை வணங்கி சேவிச்சா போதும், எல்லாம் நமக்கு தான். ஆமேன் சொல்லுங்க. எல்லாம் எனக்கு தான் படைச்சிருக்கிறார். தோட்டம், துறவு, வீடு, வாசல், நிலம், என்ன ஆடு மாடு கோழி குரங்கு எல்லாம் எனக்கு தான்யா. வெள்ளி பொண்ணு வைரம் வைடூரியம் எல்லாம் எனக்கு தான். நான் அவருக்கு, அவருக்காக என்ன வச்சிருக்கிறார்? அவரை சேவிப்பீங்களா? ஜெபிக்கலாமா?
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மை உண்மையாய் சேவிக்கிற மக்களாய் எங்கள் விசுவாசிகளை நீர் மாற்றி ஆசீர்வதிப்பீராக. வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது என்று அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். நாங்கள் கர்த்தருடையவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் எல்லாம் எங்களுடையதுதான். அந்த ஒரு வெளிப்பாடோடு ஜீவிக்க கிருபை கொடுத்து ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்த கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். மகிமை உமக்கு தருகிறோம், கனத்தை உமக்கு தருகிறோம். உம்முடைய சுத்தத்திற்கே எல்லா காரியங்களையும் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.